வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில சில முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற போகுது. அதுல முதல் முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த அலைவழியில, அதாவது சேனல்ல, முதல் முறையா ஹிந்தியிலையும் சில வீடியோஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பல பேருக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா அவங்களால எக்ஸாம் எழுதுற அளவுக்கு, தேர்வுகளை எதிர்கொள்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு தெரியல. அதனால அவங்களையும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல தேர்வுகள் எழுதுறதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த முயற்சி வந்து தொடங்கப்படலாம் அப்படின்னு உத்தேசிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மூலமா நீங்க எந்த அளவுக்கு இதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துறையில நீதிபதியாவோ இல்ல சட்ட மேதைகளாவோ இல்ல சட்டத்தையே அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள், இந்த மாதிரி இருந்தவங்க எந்த மாதிரி நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் நம்ம சமுதாயத்திற்கும் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல, வெற்றி கதைகள் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்ய சம்பவங்கள்லாம் எடுத்து ஒரு கதை வடிவில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ கூடிய விரைவில் அதுவும் வந்து ஒரு ப்ரீமியரா வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது மூணாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்ல பப்ளிக் சப்ஸ்கிரைபரா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்லேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த நபருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்குற மாதிரி ஒரு ஆலோசனை இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் பப்ளிக் சப்ஸ்கிரைபரா இல்லையோ இது வரைக்கும், கட்டாயமா அவங்கலாம் பப்ளிக் சப்ஸ்கிரைபரா மாறிடுங்க. நீங்க பப்ளிக் சப்ஸ்கிரைபரா மாறினா மட்டும்தான் நீங்க சப்ஸ்கிரைபரா இந்த சேனல்ல இருக்கீங்க, சந்தாதாரரா இந்த சேனல்ல இருக்கீங்கன்ற விவரமே வந்து எனக்கு தெரிய வரும். அதனால இது அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா முதல்ல பப்ளிக் சப்ஸ்கிரைபரா மாறிட்டு இந்த மாதிரி நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்ற விவரத்தை இதுல நீங்க கமெண்ட்லயே கூட சொல்லலாம். கூடுதலா உங்களோட இமெயில் அட்ரஸையும் நீங்க கொடுங்க. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய சேனல் பல மைல்கல்ல வந்து கடந்து வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்த பேராதரவு தான் காரணம். அதனால இதற்கு நன்றி கடனா இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு பதிலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல இந்த முயற்சியை பண்றேன். இந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அறிவிப்புகள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய அலைவழி சேனல் 1000 சந்தாதாரர்கள், 23,000 பார்வைகள், 1750 மணி நேர பார்வை நேரத்தை மிக குறுகிய காலத்தில் கடந்துள்ளது. உங்கள் பேராதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்க இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலியில கொடுக்கப்பட்ட இந்த அறிவிப்புகள் குறித்து உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க கமெண்ட்ஸ் வழியாகவோ அல்லது லைக்ஸ் வழியாகவோ கூட தெரிவிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா கட்டாயமா இதை பல பேரோட பகிருங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நீங்க சந்தாதாரரா இது வரைக்கும் ஆகலை அப்படின்னு சொன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கட்டாயமா சந்தாதாரரா மாறுங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட இதை பகிர்றதின் மூலமாக அவர்களின் வாழ்வில் ஒரு வெற்றி பாதையை திறப்பதற்கு ஒரு திறவுகோலாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.